செப்டம்பர் 4 பிலவ வருடம் ஆவணி 19 சனிக்கிழமை 4/9/2021 தேய்பிறை துவாதசி திதி காலை 7:42 வரை அதன்பின் திரையோதசி திதி பூசம் நட்சத்திரம் மாலை 6 வரை அதன்பின் ஆயில்யம் நட்சத்திரம் சித்த மரண யோகம் நல்ல நேரம் காலை 7:31 முதல் 9 மணி வரை ராகு காலம் காலை 9 முதல் 10:30 மணி வரை யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை குளிகை காலை 6 முதல் 7:30 மணி வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் சந்திராஷ்டமம் பூராடம் உத்திராடம் பொது மகா பிரதோஷம் சிவன் வழிபாடு சூரிய உதயம் காலை 6:06 மணி அஸ்தமனம் மாலை 6:16 மணி சந்திர உதயம் நள்ளிரவு 3:36 மணி அஸ்தமனம் மாலை 4:32 மணி. மேஷராசி அன்பர்களே, வேலை பழு அதிகரித்தாலும் சமாளித்து விடுவீர்கள். பல நாட்கள் சந்திக்காத நண்பர்கள் தொடர்பு கொள்வார்கள். குடும்பத்தில் ஏற்படும் சலசலப்பை புன்னகையுடன் சமாளிப்பீர்கள். ரிஷபராசி அன்பர்களே, பாதியில் நின்ற வேலைகளை விரைந்து முடிப்பீர்கள். குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சனைகளை புன்னகையுடன் சமாளிப்பீர்கள். பயம் தீரும், பெண்களால் நிம்மதி ஏற்படும். மிதுன ராசி அன்பர்களே, யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லை என்ற ஆதங்கம் தீரும். உறவினர் உங்கள் ஆலோசனையை கேட்டு பயன் பெறுவர். எதிர்ப்புகள் நீங்கி உங்களின் எண்ணங்கள் நிறைவேறும். கடகராசி அன்பர்களே, கவலை ஒன்று முடிவுக்கு வரும். குழந்தைகளால் மகிழ்ச்சி ஏற்படும். பணியிடத்தில் உயரதிகாரி உங்களை ஆதரிப்பார் என்று எதிர்பார்க்க வேண்டாம். நேர்மறை எண்ணங்கள் தேவைப்படும் நாள். சிம்மராசி அன்பர்களே, இனிமையான நாள். எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கும். சுப நிகழ்ச்சிக்கான முயற்சி வெற்றி பாதையை நோக்கி செல்லும். இழந்த பொருட்கள் கிடைக்கும். சகோதர ஒற்றுமை உண்டு. கன்னிராசி அன்பர்களே, புதிய முயற்சி எடுக்கும் நாள். வியாபாரத்தில் ஓரளவு லாபம் உண்டு. உடன்பிறப்புகள் பற்றி ஏற்பட்ட கவலைகள் அனைத்தும் மாறும். வாழ்வில் திசை திருப்பம் ஏற்படும். சுப செய்தி ஒன்று வரும். துலாராசி அன்பர்களே, நீண்ட நாளைய கனவு ஒன்று நனவாகும் நாள். சொத்துக்கள் வாங்குவது பற்றிய திட்டத்தில் தாமதம் ஏற்படலாம். கவனத்துடன் புதிய திட்டங்களை தீட்டி மகிழ்வீர்கள். விருச்சிகராசி அன்பர்களே, பணியிட விவகாரங்களில் அலட்சியம் வேண்டாம். நெருங்கிய நண்பருடன் எண்ணத்தை பகிர்ந்து கொள்வீர்கள். எடுத்த முயற்சி வெற்றி பெறும். புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். தனுசுராசி அன்பர்களே, கடந்த 2 நாட்களாக இருந்த மன உளைச்சல் குறையும். எதிர்பார்த்த விஷயம் ஒன்றிற்கு அதிகம் செலவாகலாம். மற்றவர்கள் விஷயத்தில் தலையிட வேண்டாம். மகர ராசி அன்பர்களே, யாரிடமும் முக்கிய பொறுப்புகளை ஒப்படைக்காதீர்கள். பணத்தை கவனமாக கையாளுங்கள். மனதிடம் தேவை. பிள்ளைகளிடமிருந்து மன நிறைவு அளிக்கும் செய்தி வரும். கும்பராசி அன்பர்களே, தாழ்வு மனப்பான்மை வராமல் காத்துக் கொள்ளுங்கள். எதிலும் நிதான போக்கு இருக்கும். பதற்றம் வேண்டாம். குடும்பத்தில் ஒருவர் திருமணம் குறித்து முன்னேற்றம் இருக்கும். மீனராசி அன்பர்களே, செலவுகளை கட்டுப்படுத்துவீர்கள். நட்பால் ஆதாயம் உண்டு. மன நிறைவு ஏற்படும். சக பணியாளர்களின் அன்பு கிடைக்கும். குறுக்கு வழி காட்டும் நண்பர்களை விலக்குவது நல்லது.